புத்தயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்த நம்பிக்கையாக வச்சுருப்பாங்க. அது பெற்ற தாயாக இருக்கலாம், தான் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஆன்மீகமாக கூட இருக்கலாம். அப்படி அந்த ஒரு நம்பிக்கை அவங்கள வந்து உழைக்க தூண்டும். உழைக்க 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 அவங்களுக்குள்ள வந்து ஒரு உத்வேகமும் உற்சாகமும் பிறக்கும். அதுவே அவங்களுடைய வெற்றிக்கான ஒரு வழியாக அமையும். இது அவங்களுடைய வெற்றிக்கு மட்டும் இல்லைங்க, சமூகத்துக்கே வெற்றியை தேடித்தருவதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை மிகுந்த நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக நாம் சிகரம் தொடுவோம் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபரை தான் நாம் வந்து சந்திக்க போறோம். ஸ்ரீ விஜய சுவாமிஜி பைரவ ஃபவுண்டேஷன் பைரவ பீடம் இதனுடைய ஸ்ரீ விஜய சுவாமிஜி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். சிறப்பு சார், உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக உங்களை சுற்றி நீங்கள் எல்லாமே வந்து பசுமையாக தான் வச்சுருப்பீங்க. உங்களிடமுமே பசுமையான விஷயங்கள் தான் எல்லாருக்கிட்டையுமே தென்படும் அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பசுமைக்கான ஆரம்பத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஸ்ரீ விஜய சுவாமிஜி அவர்களுடைய அந்த ஆரம்பம் எங்கிருந்து? ஆரம்பங்கிறது வந்து ரொம்ப யங்ஸ்டர்லேயே வந்து ரொம்ப குட்டி பையனாக இருக்கிற போது ரொம்ப ஆன்மீகத்தில் என்னை அறியாமலே வந்த பற்றுதல் தான். ஆன்மீகத்தில் அறியாமையே வந்த பட்டதுனால எப்படி இது வந்துச்சு அப்படின்னா, இந்த குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு நான் ஒரு வில்லேஜில் பிறந்தவன், ஈரோட்டில் ஒரு வில்லேஜில் பிறந்தவன். துண்டை கட்டிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் என்னடா இவோ இந்த வயசில் இப்போவே சுவாமி சாமின்னு போயிட்டுருக்கானே, ஏதோ நம்மளை ஒரு உந்துதல் பண்ணுது. அந்த உந்துதலில் நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோங்கிறது என்னுடைய நிலை. அந்த டைமில் நான் வந்து யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. குளிச்சுட்டு வெளியில் வந்து துண்டை கட்டிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நின்றுக்குவேன். தாத்தாலாம் என்னை திட்டுவாங்க, என்ன இவன் நம்ம எங்கள் இதில் யாருக்கும் ஆன்மீகத்துக்கு, எல்லோரும் குலதெய்வத்துக்கு போவோம், சாமி தரிசனம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், அது இயற்காது, எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது. இவன் சாமியாராக போயிடுவான்ட்டுருக்குன்னு அப்போவே தாத்தா பேச ஆரம்பித்தார். இந்த கடவுளுடைய அனுகிரகம், பைரவருடைய அனுகிரகம் ஏன் பைரவருக்குள்ள வந்தங்கிறது அது காலப்போக்கில் தான் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயிலுக்கு அங்கே என் வில்லேஜில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் சிவன் கோயில். அதில் எப்போவுமே அங்கே எங்களுக்கு பக்கத்தில் தரிசனத்துக்கு போவோம். தரிசனத்துக்கு போகிற போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி எல்லா நவகிரகங்கள் இருக்கும், எல்லா சுவாமிகள் பிரகாரம் இருக்குது, சுற்றி வருவோம். ஆனால் பைரவர்கிட்ட வந்தால் மட்டும் நான் அப்போவே சின்ன வயசுலேயே அந்த பைரவர் மாதிரி உட்காந்துக்குவேன். அதில் உட்கார ஆரம்பித்து ப்ரே பண்ணுவேன். எப்போவுமே ஒரு 10 நாள் 15 நாள் 15 டேஸ்க்கு ஒருக்க ஒரு டைம் போயிட்டு வர்றது பழக்கம். அந்த பைரவர் மேடை மட்டும் உட்காந்து ஆரம்பிச்சு தரிசனம் பண்ண ஆரம்பிச்சுனா நான் பாட்டுக்கு கண்ணை மூடி உட்காந்துருவோம் நான் சின்ன வயசுல. அப்புறம் வந்து அம்மா அப்பா எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிறத ஒரு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப நாய் பற்றுதல் அதிகமாச்சு. இப்போ வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய் வந்து என்னென்னா, ஒரு நாய் ரெண்டு நாயில் எங்கே தெரு நாயில் எங்கே தெரு நாயில் இருந்தாவோ குட்டி இருந்துச்சுனா கொண்டு வந்து வீட்டில். நான் சின்ன வயசு இருக்கிற போது ஒரு 10 நாய் வச்சுருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த நாய் என்னாச்சு காலப்போக்கில் வந்து அப்புறம் வெரைட்டியாக மாறிச்சு, அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு பைத்திய நாய் மேலே ஒரு பற்றுதல் ஓவராக ஆரம்பித்து பைரவர் இதை அப்படி தான் உள்ளே வர ஆரம்பித்தார். உள்ளே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே மூச்சுக்கு மூச்சு பைரவா 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 அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. பைரவா ஃபவுண்டேஷன் ஒன்று, பசுமையாகட்டும் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும், அதுதான் அந்த பசுமைக்கு ஒரு காரணம். உண்மையிலே இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளை தான் எல்லார் வீட்லையும் எதிர்பார்ப்பாங்க. சாமி கும்பிடணும், ஒழுக்கமா இருக்கணும், வீட்டுக்கு அழகான ஒரு பிள்ளையா இருக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பிறப்பில இருந்தே வந்திருந்தது. ஸோ உங்களுடைய குடும்ப சூழலை பத்தி சொல்லுங்க சார். நீங்க பெரிய கூட்டு குடும்பமா இல்ல சிறு குடும்பம் தானா? இல்ல, பெரிய குடும்பம். ஒரு பேசிக்கா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் தான். யார் எந்த வீட்லயும் வந்து எடுத்தோடனே ஒரு சுவாமியாரா போகட்டும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமா, சுவாமி தரிசனம் பண்ணிட்டுன்னு எல்லாம் நினைப்பாங்க. ஒரு வீட்டில் எந்திரிச்சா காலையில் குளிச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி சாமி கும்பிடணும், அடுத்து தொழிலை பார்க்கணும், அடுத்து அவங்கவுங்க குடும்பத்துடன் பாரம்பரிய சில தொழில் இருக்கும், தொழிலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. பட் என் வீட்டில் வந்து அது அப்படி எதிர்பார்க்கல. இப்போ சாமியாராக போயிடுவான்ட்டுருக்குன்னு என்னோட எண்ணங்கள் பூரா ஸ்டடீஸில் கவனங்கள் குறைய ஆரம்பிச்சது. நான் பக்கத்தில் அங்கே படித்த நவரச மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு அதில் என்னால் ஸ்டடீஸில் கவனம் செலுத்த முடியல. கவனங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த ஆன்மீக ஜபம் பண்ணுறது, பைரவருடைய ஜபம் பண்ணுறது, பைரவர் எனக்குள்ளே உள்ள வர ஆரம்பிக்கிறான். அது மாதிரி ஒவ்வொரு எண்ணங்கள் போக 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 பார்த்தீங்கன்னா முழு ஆன்மீகத்துக்குள்ளேயே ஒன்று நான் அர்ப்பணிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அப்போது அந்த ஆன்மீகத்திற்குன்னு ஒரு குரு அவசியம் இல்லைங்களா? இப்போ படிப்புக்குன்னா ஒரு குரு இருப்பாங்க, ஆன்மீகத்திற்கான ஒரு குருவாக நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டீங்க? யார் உங்களை அந்த பக்கமாக வழி நடத்தியது? அதாவதுங்க, ஒரு விஷயத்த நம்ம தேடி போயிருந்தோம் அப்படின்னம்னா குருவை நம்ம குருவை எடுத்திருப்போம். நான் எதையும் தேடியே போகல, நான் பைரவர் எனக்கு உள்ளே வந்துட்டாருந்தான் நினைப்பேன்.
அப்போவே லோக்கலில் கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு ஒரு கோயில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்குள்ளே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் நாயும் போட்டு தான் கிராமத்தில் கோயிலை சாட்டுவாங்க, இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அப்போ எல்லாமே அந்த கோயில் சாட்டுற போது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, இல்லை இல்லை தப்பு அது இப்படி பண்ணக்கூடாது, இந்த சாமியார் இப்படி பண்ணணும், சின்ன வயசுலேயே அதை சொல்லுவேன், நான் சொன்னதை நடக்கும், நான் சொன்னதை கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போல் இது வந்து நாட்டங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நாட்டங்கள் வர ஆரம்பிச்சுற போது குருங்கிறது நான் பைரவர் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் குரு, யாருமே எனக்கு நான் குருவே இல்லை. அதுக்கப்புறம் பைரவர் முறைப்படி வழிபாடு ஆரம்பித்தேன். பைரவர் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வழிபாடுகள் முறை இருக்குது. அந்த பைரவர் வழிபாடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நான் பல பேர்த்துக்கு பலாயிரக்கணக்கான பேர்த்துக்கு தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஹீல் பண்றேன். குருங்கிறது யாரும் கிடையாது. அப்போ இயற்கை தான் உங்களுக்கு வந்து குரு. கண்டிப்பா அது, அதாவதுங்க இப்போ தாய் தந்தை நம்ம குருன்னு சொல்றோம், கண்டிப்பா அது தாய் தந்தை குரு தான். அது வந்து என்ன, நான் எல்லா இடத்துலயும் நான் வந்து நான் சில புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன் அதை பத்தி. நம்ம புக்ஸ் ஒரு மூணு புக் எழுதியிருக்கேன். நான் ரிசர்ச் பண்ணின அந்த கால் ராகி பத்தி புக்ஸ் எழுதியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் அந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நான் ஒரு 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 மூணு லைன் போட்டிருப்பேன். என்ன லைன் அப்படின்னா, என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை உருவாக்கின என் தாய் தந்தைக்கும் என் வழி நடத்தி செல்லும் பைரவருக்கும் நன்றின்னு போட்டிருப்பேன். நம்மளை படைக்கிறது கடவுளை, உருவாக்குறது தாய் தந்தை, இப்போ என்னை வழி நடத்தி கொண்டுட்டு போறது பைரவர். இந்த மூணு அதுல வந்திருக்கு. அதுதான் என்னுடைய நிலைப்பாடுகள். உங்க குடும்பத்தார் உணரணும், இல்ல இவர் வந்து வளரல பெதற்றல, உண்மையிலேயே இந்த வழியில தான் போகணும் அப்படின்றதுதான் இவருடைய எண்ணம் அப்படின்றத குடும்பத்தார் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு உணர்த்துனீங்களா? புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்க மாட்டாங்க. எந்த குடும்பத்திலையும் எந்த ஒரு வயசுலையும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்து அதை முழு முயற்சியோடு முழு நம்பிக்கையோடு கடவுளினுடைய அனுகிரகத்தோடு நம்ம பண்ண ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு என்னுடைய, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு நம்பிக்கை, ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். என் குடும்பத்திலேயே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து அவங்கள நம்ப வச்சுச்சு. என்னுடைய சொந்த சித்தப்பா ஃபேமிலியில் எனக்கு வந்து, நான் என்ன சொல்கிறேன், என் மனசுக்கு ஒரு சிம்டம்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறது என்னுடைய 22-23 வயதில் நான் இந்த இன்சிடென்ட் சொல்கிறேன். நடந்த விஷயம் என் சொந்த சித்தப்பா தான் நான் பேசிகிட்ருக்கேன். வேறு யாரும் மூணாவது மனுஷங்களை பேசினா கூட இது நடந்திருக்குமா நடக்காதா இல்லை நம்ம பேசுகிறேன்னு சொல்லலாம். என் சித்தப்பாட்டை வந்து குலயத்துக்கு போயிட்டு வாங்க, ஏதோ சம்திங் நெகட்டிவ் இருந்துகிட்ருக்கு, நெகட்டிவாக எனக்கு எனக்கு ஒரு இன்சியூஷன் வருது தெரியப்படுத்துகிறேன். அவர் அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டார். நான் அவருக்கு ஒரு மகன் தானே, எனக்கு அப்போ இன்னும் இப்போவே நீ வந்து என் குடும்பம் வா போன்னு தானே பேசுவாங்க, வாடா போன்னு தான் பேசுவாங்க. அப்போங்கிற போது எனக்கு இன்னும் 20 வருடத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்க தகவல் இதெல்லாமே அப்போ அவங்க ஏற்றுக்கல. கரெக்டாக நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 days கூட இல்லை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது அவங்களுக்கு. அப்போ அடுத்த செகண்ட் என் சித்தி சொன்ன வார்த்தை விஜய் அப்போ சொன்னான்ல, அப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆகுறாங்க. அப்போ இது ஏதோ இவன் வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறது மட்டும் இல்லை, ஆன்மீக இவனுக்குள்ள கடவுளுடைய சக்தி உள்ள வந்தது மட்டும் இல்லை, ஏதோ சில விஷயங்கள் சரியா இருக்கு. ரெண்டு இன்சிடென்ட் சொல்லலாம். ஒரு 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 இழப்பே ஒரு விஷயத்துல நடந்த விஷயம் ஒண்ணு என்னன்னா, எல்லாத்துக்கும் காவல் தெய்வமே பைரவர் தாங்க. ஒரு காவல் காக்கக்கூடிய தெய்வமே சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர் தான். நீங்க பைரவர் முழுசு நம்பினால் உங்களுடைய வெற்றி உச்சம்தான். அதில் அதில் அதுக்கு ஒரு சின்ன கடுகளவான உதாரணம், நான் ஒரு கடுகளை எல்லாருமே இன்னைக்கு நான் மலையளவு ஜெயிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்படி கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க, நான் ஒரு கடுகளவு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பைரவர் தான். முழுசு நம்புகிறேன், நம்பிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நம்பருக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய சொந்த அத்தை ஹஸ்பண்டு என்னுடைய மாமா அதே மாதிரி தான். அந்த வீட்டில் வந்து என் அக்கா மாமா பையன் கொடுத்துச்சு, குழந்தையே இல்லை, சைல்டே இல்லை. என்னுடைய ப்ரேயர்லேயே எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அந்த வீட்டில் சில இழப்புகள், மாமா தவறுனதுக்கப்புறம் அந்த வீட்டில் குழந்தையே பாக்கி இருக்குன்னு சொல்லி உத்தரவு வந்துருச்சு என்னுடைய கணக்குப்படி. அதே மாதிரி மாமா வீட்டில் தவறுனதுக்கப்புறம் தான் இப்போது ட்வின்ஸு ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறந்திருக்கு. என் குடும்பத்திலேயே ரெண்டு இன்சிடென்ட் இதெல்லாம் தான் வந்து என் குடும்பத்திலேயே என் குடும்பமே இதை திரும்பி பார்க்க வச்சது ஒரு இன்சிடென்ட். இது மாதிரி மக்கள் நம்புறது வந்து, நான் சில என் கிராமத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, சில வண்டியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு டிரைவராக இருந்தாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு சில இன்சிடென்ட் வாகனத்தில் பார்த்து போங்கன்னு சொல்லி அதே மாதிரி அடிபட்டது. இது மாதிரி கடவுளினுடைய அனுகிரகத்தை நம்ம உள்ள கொண்டுட்டு வரங்கிறது பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையை நான் சரிவர செஞ்சேன். இன்னைக்கு கடவுளினுடைய அனுகிரகத்தால் நான் பலாயிரக்கணக்கான மக்களுக்கு எனக்கு பிளஸ் பண்ணுறக்கு, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது என் காலில் விளைவு வேண்டேன்னு சொல்கிறேன், நான் பிளஸ் பண்ணுற விதமே ஒவ்வொருத்தருடைய பாதத்தை காலில் வச்சு என் கையில் ஏந்தி தான் அதை ஒரு ஹீல் பண்ணி அனுப்புகிறேன். ரேகை பார்க்கறது அப்படின்னா நிறைய பேர் வந்து கை ரேகை தான் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது ஆணுக்கு இந்த கை பெண்ணுக்கு அந்த கை அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் அதுக்கு அடுத்த நிலையில் கால் ரேகையை பார்த்து ஒருத்தங்களுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்ல முடியும் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த ஒரு அருள் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? இந்த கால் ராகிங்கிறது என்னுடைய 14-15 வயதில் எனக்கு உந்துதல் இருந்துகிட்டே இருக்க ஒரு மனசுக்குள்ள
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் சொல்லுவேன். அந்த கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு 10 days ஒரு விஷயம் ஃபேமிலிக்குள்ள சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று படுது வருது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷன் தான், கடவுளுடைய பைரவனுடைய சக்தி தான். இந்த பைரவருடைய சக்தியால் நான் அதை சொல்கிற போது எனக்கு கால் ரேகை கால் ரேகைன்னு பட்டுக்கிட்டே இருக்கு. என்னென்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. கால் ரேகைங்கிறது என்ன, நமக்கு என்ன இந்த கை ரேகை இருக்கோ அது மாதிரி கால் பெருவல் ரேகை அந்த ஒரு ரூபா காயினாகலாம் இருக்குது. அதை எடுத்து நான் பலாயிரக்கணக்கான பேர்த்து ரிசர்ச் பண்ணினேன். ரிசர்ச்சுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரிசர்ச்னு வார்த்தையில் சொல்லிட்டேன். நான் இதை ஆரம்பித்த வயது எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 16 வயதுலேயும் அந்த ரிசர்ச், 17 வயதுலேயும் இதை எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில இடங்களில் வந்து ஒரு ஒரு செக்டராக பிரித்தேன் நான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தீராத வியாதியாக இருப்பாங்க, அந்த மாதிரி எனக்கு கடவுளுடைய இன்ஸ்டியூஷனில் 17-18 வயசில் இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து 22-23 வயதில் 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட 6,000 பீப்புளுடைய ரேக் எடுத்து ரிசர்ச் பண்ணினேன். இப்போ நீங்கள் யார் வந்து முன்னாடி வந்து உட்காந்தாங்கனாலும் உடல் வியாதியில் தான் வந்து பிரச்சனையில் தான் வந்து உட்காராங்கன்னா உடல் வியாதிக்காகத்த வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும். இன்னொன்று, என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்னா என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இந்த கால் ரேகையை வச்சு தான் எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் அந்த பைரவருடைய அருள் தான். இந்த கால் ரேகையை வச்சுன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, யாருமே இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது உள்ளே வரபோதே ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, நம்பாமல் வருவாங்க. அது எல்லாத்துக்கும் இயற்கையான வரம் தான். ஒரு ஜோசியம் பார்க்க போனோம்னா சொன்னா தான் நம்புவாங்க. இப்போ உங்களை பற்றி நான் சொன்னா நீங்கள் நம்புவீங்க. ரேகையை வச்சு பார்க்குற போது எனக்கு இந்த பிரச்சனை, உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் சொல்கிறேன் உங்களை பற்றி. நீங்கள் எதுக்காக வந்தீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நம்பித்தானாகணும். கண்டிப்பாக நான் உங்களை பற்றி சொல்கிற போது உங்களுக்கு லைஃப்பில் இது நடந்துச்சா? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் ஃபேமிலியில் கல்யாணம் நடக்காமல் இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேபி இஷ்யூ குழந்தை இல்லாமல் இருந்துட்டுருக்கு. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க நம்பித்தாகணும். அப்போது கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய வெற்றி தான் அந்த பைரருடைய அருளால இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம். எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கு. கால் ரேகையா? கால் ரேகையை பார்த்து எப்படிப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம்னு சொன்ன வாய இல்லை, நடந்துருச்சு, நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டு உங்ககிட்ட தொடர்ந்து வரக்கூடிய மாதிரியான ஏதேனும் சம்பவங்கள் நடந்திருக்குங்க? திருப்பூர்ல ஒரு கிளைண்ட் அவங்க வந்திருக்காங்க, என்னை பார்க்க வராங்க. இது குழந்தை பாக்கியத்துக்கு தான் வரேங்கன்னு சொல்றேன். நான் எடுத்தோன்னே இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நான் இது வரைக்கும் நான் போனதும் கிடையாது. நான் டெய்லியும் 20-30 பேர் பார்க்குற ஆள் நான் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்திடுறேன். நான் ஒரு நாளைக்கு 5 பேர்த்துக்கு மேலே பார்க்கறது இல்லை. இன்றைக்கும் இந்த கால் ரேகை வச்சு 5 பேர்த்துக்கு மேலே பார்க்கல. இதை நான் கமர்ஷியலாக பண்ணலை, அதை நான் சொல்லிடுறேன். இந்த ரேகையை வச்சு பார்க்குறேன், திருப்பூர் அவங்களுக்கு பார்க்குறேன், குழந்தை பாக்கியத்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகளுக்காகத்தான் நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி தேடி வராங்க. அது தொழிலாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையை தேடி வராங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் முக்கியம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மெடிசன் கொடுக்குறாங்க. அந்த மெடிசன்ங்கிறது வந்து நான் உடனே முடிவு சொல்கிறதில்ல. ஒரு சில மனிதர்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னுடைய ப்ரேயருக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் டெய்லி 4 hours மெடிடேட் பண்ணுறேன், 4 மணி நேரம் மெடிடேட் பண்ண முடியும். அந்த மெடிடேட் இன்ஸ்டியூஷன் எனக்கு இந்தளவுக்கு கடவுள் கொடுத்துட்ருக்கான். இப்போ நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இன்றைக்கி தெரியப்படுத்திடுறேன்னா, நான் ஒரு நாள் பிரார்த்தனையில் கொண்டுட்டு போய் உங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு, பைரவர்கிட்ட ப்ரேயரில் உத்தரவு வச்சுரு, அது உத்தரவாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த ப்ரேயரில் வந்து சில பேர்த்துக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லி உத்தரவு வரலாம், சில பேர்த்துக்கு வந்து இந்த பரிகாரங்கள் பண்ணுங்கன்னு வரலாம். அதாவது ஹோமங்கள் நானும் நிறைய பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். ஹோமங்கள் அப்படின்னா கணபதி ஹோமம் வீட்டில் பண்ணுறோம், ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், ஒரு தன்வந்திரி, அது கிடையாது. அதே மாதிரி என்னென்ன அதுக்கு கொடுக்கணும், ஒரு வம்சத்தில் சாபங்கள் இருந்துச்சுன்னா அந்த சாபத்துக்காக நம்ம என்ன பிரதானப்படுத்தணும், அவன் என்ன உத்தரவு கொடுக்குறானோ அந்தப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாருமே நம்ப மாட்டாங்க. திருப்பூர்லேருந்து வந்த விஷயம், 12 இயர்ஸ் சைல்டு இல்லை, நான் எடுத்து பார்க்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரேயர் கொண்டு போயிட்டேன். கொண்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த ஒரு சின்ன பரிகாரம் தான், யாருமே நம்பாத விஷயம். 3 months படி ஃபுல்லாக பழனிக்கு தீபம் ஏற்றச்சு, சூடம் பற்றி வைக்க சொல்லி உத்தரவு வந்துச்சு. 3 months ரொட்டீனாக பண்ணிட்டு வராங்க. 4th month கன்சீவ். அவர் பேர் சரவணன் சொல்லிட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸில் வளர்ந்துட்டார். அது மாதிரி நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு ஒரு இன்ஸ்டியூஷனுங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, இப்போ எனக்கு என்னமோ மனசு சரியாக படலப்பா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்னது, அது பெரியவங்க சொல்கிற வார்த்தைங்கிறது, அது நமக்கு பெரியவங்கன்னா ஞானங்கள் படைத்தவங்களாக இருப்பாங்க பெரியவங்க. அப்போ அந்த பெரியவங்களுடைய வார்த்தைகள் சரியாக இருக்குங்கிறது. நான் எனக்கு நான் பெரியவன் சொல்ல வரல, பட் நான் பைரவருடைய அருள், நான் அவனை தேடி போகிறேன், அவன் எனக்கு ஏதோ கொடுக்குறான்னு நான் நம்புகிறேன். அது நான் சொல்கிற வார்த்தைகள், வாக்கு,
நாக்கு பழிதல் பழிக்குது, அவ்வளவுதான். இந்த கால் ரேகை வச்சு இவ்வளவு விஷயங்கள் மகத்துவம் கொண்டு போயிட்டு இருக்கு. சிறப்புங்க ஐயா. இப்ப கால் ரேகையை வைத்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. குழந்தை பாக்கியம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்கன்றது தாண்டி நிறைய குழந்தைகள் உங்களை நம்பி இருக்காங்க. நீங்க மிகப்பெரிய ஒரு குழந்தை கூட்டத்திற்கு வந்து நீங்க ஒரு தந்தையா, தந்தைக்கு நிகரா இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்பவும் பெருமையா இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் அதை சார்ந்துதான் என்னுடைய பயணம் அப்படின்றதையும் தாண்டி சமூக அக்கறையும் உண்டு. இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடைய உறவுகள் தான், முக்கிய இந்த குழந்தைகளும் எனக்கான குழந்தைகள் தான் அப்படின்ட்டு ஒரு சிறப்பான ஒரு செயலை எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது நான் ஆரம்பித்தது வந்து இந்த அஸ்ட்ரோலஜி பார்க்கணும், இந்த கால் ரேகை வச்சு பார்க்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கடவுள் வேணுங்கிற அளவு கொடுத்துருக்கா. குடும்பம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தொழிலில் கவனம் செலுத்திருந்தேன்னா இன்னும் பல மடங்கு உயர்ந்திருப்பேன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் அது நோக்கம் அல்ல. ஏன் எனக்கு கடவுள் பைரவர் உள்ள வந்தான், ஏன் உள்ள வர வச்சான்னு தெரியாது. வந்துட்டோம். இதில் வர்றது எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் முடிவு பண்ணின வயது எனக்கு 21. 21 வயதில் நான் இதை முடிவு பண்ணுறேன். 21 வயது இல்லை, இந்த வயதில் முடிவு பண்ணுறேன். நான் 23வது வயதில் பைரவ ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன். யாருமே அந்த வயதில் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு 23 வயதில் நமக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பத்தில் நம்ம சார்ந்த பசங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருந்தேன்னா எல்லாமே அது அவன் செயல். 23 ஏஜில் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன், என்னோட 23வது வயதில். அந்த ட்ரஸ்ட் மூலிமா அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அங்கே எல்லாமே கிராமங்கிறதுனால இன்னைக்கு ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு வருடத்துக்கு உண்டான படிப்பு செலவு கவர்மெண்ட்டில் சிலது கொடுக்குறாங்க, சிலது புக்ஸ் சிலது. நான் என்ன பண்ணேன்னா அப்போல்லாம் நோட் புக், நான் சொல்கிறது நான் 15 இயர்ஸ் பேக்கில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசவே இல்லை. பேனா பென்சில் இருந்து ஒரு குழந்தைக்கு ஒரு எக்ஸாமுக்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேப்பர்ஸு கூட ஒரு 20 ருபீஸ் 50 ருபீஸ் ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு 15 இயர்ஸ் பேக்கில். அது எல்லாமே ஒரு ஸ்கூலையே எடுத்தேன் கையில். அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலையே 1300 சைல்டு 23 வயதில் அதை கையில் எடுக்க ஆரம்பித்தேன். அதில் இருந்து அப்போது அந்த அது அதில் வர ஆரம்பித்ததான். இப்போ கடந்த ஒரு 4 வருடங்களாகவே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸாக, ஒரு மாதம் இன்னைக்கு மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி லெட்டர்ஸ் மட்டும் 3000 to 5000 லெட்டர்ஸ் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து, இந்தியா ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கேன். அந்த டீம் போய் அந்த குடும்பத்தில், இப்போ நான் ஈரோட்டில் இருக்கேன்னா அங்கேருந்து இங்கே சென்னையில் ஒருத்தர் கேட்டாங்கன்னாவே அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஆஃபீஸில் வாங்கிட்டாங்கன்னாவே அந்த உண்மையாலுமே படிப்புக்கு தான் கேட்குறாங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு பேரை படிக்க வைக்கணும், ஏன் அந்த படிப்புன்ற விஷயத்தை எடுத்தீங்க நீங்க? இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு விஷயம் நல்லா இருந்தா போதும் நான் ஃபீல் பண்றேன் என்னுடைய மனசுல. ஒன்னு உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தையும் கையில் எடுத்திருக்கேன். ஒன்னு படிப்பு. படிப்புங்கிறது என்ன? நாலேஜ் தாங்க. படிப்பு நாலேஜ் கொடுக்கக்கூடியதான் படிப்பு. கடவுள் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தா அப்படிங்கறது எல்லாரும் சொல்றாங்க, சொல்றீங்க. நான் அந்த ஞானத்தை பெற்றுட்டேன் அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம போகிற வாழ்க்கை பயணத்தில் பாதையில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க, நாமளும் தான் போய்கிட்டு இருக்கோம். அது கடவுள் ஏதோ ஆன்மீகத்தில் ஒரு பாதையை கொடுத்துட்டான். ஆன்மீகவாதிங்கிறது சுவாமிஜின்னு ஒருத்தர், நான் பேர் நானே வச்சுக்கல, எல்லோரும் நீ சாமின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க, அது சுவாமிஜி ஆக்கிட்டாங்க. அதுதான் இப்போ அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என் கையில் இல்லை, அது அவன் செயல். நான் எனக்கும் வந்து கோட்டு சூட்டு போடணும்னு ஆசை தான், பட்டு சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு இப்படி வேஸ்டி கட்ட வேண்டிய இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடுகளை கொண்டு போயிடுச்சு, என்னமோ தெரியல. இந்த பாதைகள் நம்ம வகுத்ததுக்கு காரணம் பைரவர் சக்தி தான். இந்த பைரவருடைய அருளால் தான் நம்ம இந்த பாதையை வகுத்து, குருவும் கிடையாது. இந்த படிப்புக்காக ஒரு மனிதனுக்கு முழு நாலேஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அட்லீஸ்ட்டு அங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே இன்றைக்கும் ஒரு 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 10 வயசு 15 வயசு பையனில் வேலைக்கு போகிறவ இருக்கான். அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சோம்னா பேசிக் ஏபிசிடி சொல்ல வச்சிட்டோம்னாவே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐஏஎஸ்ல கூட ஒரு 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 7-8 பேருக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து படிக்க வச்சுட்டுருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கணிசமான தொகை புக்ஸ் இல்லாமல் நான் வாங்கி கொடுத்து 6-7 பேருக்கு ட்ரைனிங்கில் நான் போட்டிருக்கேன் ஐஏஎஸ் அகாடமியில். ஆசைப்படுறவங்க வந்து படுற போது, படிக்கணும்னு ஆசைப்படுற போது நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாமே அப்படிங்கிறக்கா அது ஒரு இடமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய இன்னைக்கு 1200-300 குழந்தைகளை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் இடையில பார்த்தீங்கன்னா சில ஹெச்ஐவி குழந்தைகள் வந்தாங்க, அதுவும் சில விஷயங்களை முயற்சி எடுத்து ட்ரீட்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இந்த பைரவ் ஃபவுண்டேஷன் 3 விதமாக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஒன்று எஜுகேஷனல் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், அதை பற்றி பேசணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய வில்லேஜில் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவிகள், அதாவது போர் ஓட்டு கொடுக்குற, தண்ணி சப்ளை பண்ணுறது, யாருன்னு வந்து கேட்டாலும் ஒரு சின்ன கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் கூட ஒரு சின்ன அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள்,
வருடா வருடம் குறைஞ்சது என்னால குறைஞ்சது ஒரு 50,000 பேருக்கு கண்ணதானம் கொடுத்துருவேன். சிறப்பு சார், சிறப்பு. 50,000 பேருக்கு கண்ணதானம் கொடுத்துருவேன், பசி ஆத்திட்டு இருக்கேன். இது மாதிரி எல்லாமே பைரவர் தாங்க, பைரவர் தாங்க. ஆரோக்கியத்தின் மேல கண்டிப்பா அக்கறை வேணும்ன்றத நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. ஆரோக்கியம் கல்வி ரெண்டு தான் முக்கியம். இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மக்களுக்கு என்னென்ன போய் சேரணும் நினைக்கிறீங்க, அது மாதிரி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கீங்க சார்? பைரவ ஃபவுண்டேஷன்ல மூணு விதமா நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒன்னு, என்னுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவருக்கு ஒரு கோயில், பைரவ பீடத்தில் பைரவ கோயில் கட்டிகிட்டு இருக்கேன். அது தனி சப்ஜெக்ட். ஹெல்த் கேர்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஹெல்த் கேரில் இப்போ அதான் நீங்கள் கேட்ட கேள்வி. ஹெல்த் கேரில் கடந்த 16 வருடமாகவே கேன்சர் கிட்னிக்கும் ஆயுர்வேதாவில் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி, நல்லா புரிஞ்சுக்கும், டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக, இம்யூனிட்டி பவர் இப்போ வந்து முடியாதுங்கிற பேஷண்ட்ஸு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 2 மாதத்துல எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும் கொடுக்க பேஷண்ட்ஸு. இன்றைக்கும் கடந்த 7-8 வருடமாகவே உயிரோடு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. டாக்டர்ஸு அவங்களால முடிஞ்ச, அதாவது ப்ரைவேட்டில் இல்லை, எத்தனையோ பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப முத்தி போயிடுது வியாதி அப்படின்னா 4 ஸ்டேஜில் இருந்தவங்கள எந்திரிச்சு நடந்திருக்காங்க. அது வந்து என்னுடைய டாக்டர் சந்திக்கிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, ஆயுர்வேதாவில் மருந்து சாப்பிட்றாங்க, எங்கிட்ட வந்து ஹீல் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் டாக்டரை பார்த்துட்டு எனக்கு வந்து பிளஸிங் வாங்கிட்டு ஹீலிங், அதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கிட்னி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், நான் வந்து 3 விதமாக ஹீல் பண்ணுறேன். ஒன்று இங்கே உச்சியில் வந்து ஒரு ஹீல் பண்ணுறேன், அடுத்து அவங்களுடைய உள்ளாங்கை, அவங்களுடைய பாதம், இந்த 3 இடம் தான் மனிதனுடைய முழு நாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடமா நான் எடுத்திருக்கேன். உச்சியில் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணுற போது அவங்களுக்கு ஒரு உணர முடியும், ஏதோ ஒரு மேக்னெட்டிக் பவர் உள்ளா அழுத்தின மாதிரியும், ஒரு மேக்னெட்டிக் பவர் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியும். ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி அதை ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரி ஹீல் பண்ணிவிட்டு அவங்கள பிரசாதம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் மனசை திடம் கொடுக்குறேன். இந்த பைரவர் தான் காவல் தெய்வம், கண்டிப்பாக இந்த பைரவர் நம்புங்க. உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் வரபோது நடக்க முடியாத தூக்கிட்டு வருவாங்க, 3 பேர் சேர்ந்து கொண்டு வந்து இப்படி சோஃபாவில் உட்கார வைப்பாங்க. நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசி, சாப்பிட முடியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு வேண்டவே வேண்டான்னு சில பேர் மறுத்துருவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றக்கலாம் எப்படின்னு ஒரு ஃபீட் பண்ணி அவங்கள ஒரு எனர்ஜி கொடுத்து அனுப்புகிற போது, வரபோது 0 வந்தாங்கன்னா ஒரு 5-10% ஒரு எனர்ஜி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதே பூஸ்ட் ஆகிடுது. அந்த பூஸ்டையும் உந்துதல் நான் கொடுக்குறேன், என்னுடைய டாக்டர்ஸு பக்காவாக ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. எல்லாம் அந்த பைரவருடைய ஹெல்த் கேருக்கும் முழு சக்தி பைரவர் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த சக்தி வடிவமான அந்த பைரவருக்காகவே நீங்க ஒரு ஆலயம் எழுப்பிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய இலக்கும் கனவும் கூட. அது எந்த நிலையில இருந்துட்டு இருக்குங்க சார்? அதாவது ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கோயிலை கட்டுறது, ஒரு தனி மனிதனை ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுவரைக்கும் கடந்த ஒரு 6-7 வருடமா அந்த கோயில் வேலை நடந்துட்டு இருக்கு. யாருக்கிட்டே டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கல, என்னை தேடி வரவங்க கோயிலுக்கு வச்சுக்கன்னு சொன்னா வாங்கிக்கிறேன். இப்போ தான் கடவுளினுடைய அந்த கோயிலை முடிக்கணும்னு எல்லாத்துக்கிட்டையும் இப்படி கையேந்திட்டு இருக்கேன். பார்க்குறவங்களும் சரி, பைரவர் தான் காவல் தெய்வம், அந்த பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கல் கூட கொடுங்க, உங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. அதில் ரொம்ப விசேஷமான நிலை என்ன அந்த கோயில் அப்படின்னா, சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு மிக பிரம்மாண்டமாக தனி கோயிலை அமைச்சிட்ருக்கேன். சொர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர், உங்களுக்கு மனிதனுக்கு தேவை என்ன? சொர்ணம், செல்வம். எல்லாரும் கேட்குறது எனக்கு காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். அந்த காசுங்கிறது கடவுள் பைரவர் கொடுப்பான், அதுதான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் பிளஸ் கால பைரவர், ஒரு மனிதனுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது கால பைரவர். இந்த ரெண்டும் ஒரே இடத்துல வைக்கிறேன். ஒரு மனிதனுக்கு சொர்ணத்தை கொடுக்கணும், காவல் காக்கணும், போதும் இல்லை, மன நிம்மதி தானே கேட்குறான் எல்லாரும். அதுக்கு வந்து 33 ஃபீட்டில் பைரவ் ஃபவுண்டேஷன் அந்த வெப்சைட்டை பார்த்தாவே தெரியும், 33 ஃபீட்டில் பிறந்த மேனியில் பைரவர் சிலையாக நிற்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சது, இன்னொரு ஒரு வருடத்தில் முடிச்சிடும் நம்பிக்கையோட மக்களுடைய கை கூப்பி கேட்டுட்ருக்கேன். மக்கள் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் உதவி வேணும்னு தான் கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சார், இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய இளைஞர்களுக்கு மனசில் வந்து தூய்மை இருந்துருச்சுனாலே அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது பிறந்துடும். இந்த அகமும் புறமும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான செயலை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எதையே கையில் எடுத்தாலும் அது நம்பிக்கையோடு எடுங்க. ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்களை உங்களால் முடியுங்கிற நம்பிக்கையை பலப்படுத்துங்க. அதுக்கு மனசு மன எனர்ஜி, அதாவது மைண்ட் எனர்ஜி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த உடல் எனர்ஜி வேணும். இப்போ நீ 100 கிலோ வெயிட்டு நீங்கள் தூக்கலான்னு மனசில் நினைக்கலாம், ஆனால் உடல் எனர்ஜி இருந்தால் தான் வெயிட்டை தூக்க முடியும், பலம் வேணும். ஃபஸ்ட்டு நம்புங்க. இறங்குற விஷயத்தில் பாதியில் நிற்காதீங்க. நல்ல விஷயமா இறங்குறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுங்கள், இது நல்ல சரியான பாதையான்னு. அந்த சரியான பாதையில் இறங்கிட்டிங்கன்னா பின் வாங்கிடாதீங்க. நான் பட்ட கஷ்டம், நான் என் குடும்பம் ஒரு ஆன்மீகவாதி குடும்பம் கிடையாது,
என் குடும்பம் ஒரு ஜோதிடம் பார்க்குற குடும்பம் கிடையாது. ஒரு ஃபார்மர், அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய பெரிய குடும்பங்கள். நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த அப்படின்னு எவ்வளோ ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும், இறங்கினேன், அதை வந்து என்னுடைய சின்ன வயதுலேயே கடவுளை நம்பினேன், மனிதர்களை நம்பினேன், என்னை நான் நம்பிக்கிட்டேன். அதனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நம்புங்க, கடவுளை நம்புங்க, மனிதனை நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. எப்பவுமே நைட்டு 12 மணிக்கு கூட ஒரு விஷயங்கள் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது அப்போவே ஒரு 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 ரைட்டப்பில் வச்சுங்க. அதை நம்ம செயல்படுத்தக்கூடிய காலம் வரும்போது செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த பைரவருடைய அருளால் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. நம்பிக்கையோடு உள்ளீங்க, அந்த வாழ்க்கை வெற்றி நிச்சயம், வெற்றி பெற்றே தீருவீங்க. நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. மிகப்பெரிய சொத்தை, காசு, பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுடுங்க. நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களால் முடியும், முடிகிறதா இந்த வாழ்க்கை. இந்த பூலோகத்தில், இந்த மண்ணில் எல்லாமே சாத்தியம். கண்டிப்பாக உழைங்க, ஜெயிச்சு வருவீங்க. நிச்சயமா சார், உங்களை மட்டும் நீங்கள் நம்பினது இல்லாமல் உங்களை நம்பியவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு காவலாக இருக்கீங்க. அதுதான் வந்து கால பைரவர் செய்யக்கூடிய விஷயம். அவர் செய்யணும்னு நினைக்கிறத நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்கள் அதை செயல்படுத்தணும். இன்னும் நிறைய பேருக்கு இந்த காவல் தெய்வம் வந்து காவல் கொடுக்கணும் அப்படின்ற வேண்டுதலை நானும் வைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி சார். பைரவருடைய ஆசீர்வாதத்தால் ரொம்ப பைரவருடைய சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. நமஸ்காரம். நேர்களே, மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.